அனைவருக்கும் வணக்கம் இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் வந்து டாக்டர் எனக்கு பகலில் எப்போ பார்த்தாலும் தூக்கம் வந்துட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும் தூங்கணும் போலேயே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அடிக்கடி பகல் பொழுதுல தூக்கம் வரதுக்கான காரணங்கள் என்ன அதை எப்படி சீர்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எப்போ பார்த்தாலும் பெட்டை பார்த்த உடனே போய் படுத்து தூங்கணும் போல இருக்குது இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது இரவு நேரங்களில் தூக்கம் சரியாக வர மாட்டேங்குது பகல் பொழுதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு க ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்குது நமக்கு வந்து தூங்கினா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உணர்வுகள் இருக்குது இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் ஸோ ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நடக்குது பகல்ல தூக்கம் வருது அப்படின்னா அதை பத்தின ஒரு கவலை நமக்கு தேவையில்லை ஆனா தொடர்ந்து ரெண்டு மூன்று மாதங்களாகவே எனக்கு வந்து பகல்ல தூக்கம் வந்துகிட்டே இருக்கு டாக்டர் எப்ப படுத்தாலும் தூக்கம் வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அதை நம்ம செக் பண்ணிக்கணும் தூக்கம் வேற டயர்ட்னஸ் வேற தூக்கம்ங்கிறது என்னன்னா நம்மளை தூங்க வைக்கும் போய் படுத்தாலே உட்காந்துட்டு இருந்தாலே தூங்கிடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஆனால் டயர்ட்னஸ்ங்கிறது வந்து நம்ம உடலை வந்து உலட்டுமே ஒழிய போய் படுத்தா தூக்கம் வராது இந்த மாதிரி இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒருத்தர் வந்து நிறைய வந்து டிராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க ட்ரைவிங்கில் இருக்காங்கன்னா ட்ரைவிங்லேயே எனக்கு தூக்கம் வந்துடுது கார் ட்ரைவ் பண்ணும்பொழுதே எனக்கு தூக்கம் வந்துரும்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஓரியன்ட் ஜாப் பார்க்குறவங்க சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே எனக்கு தூக்கம் வந்துடுதும்பாங்க ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் ஸோ சப்போஸ் இந்த மாதிரி பகலில் அதிகமாக நமக்கு தூக்கம் வந்துகிட்டே இருக்குது கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுதுன்னா நமக்கு நிச்சயமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டிசிஷன் மேக்கிங்கில் பெரிய தொந்தரவு இருக்கும் அடுத்து ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியாது அடுத்து பகலில் அதிகமாக தூங்குறதுனால நிறைய ஹார்மோனல் இம்பேலன்சஸ் உருவாகும் நம்மளுடைய ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் நிறைய பேத்துக்கு மலச்சிக்கல் இந்த பகல் தூக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் நிறைய பேத்துக்கு மெமரி லாஸ் இன்னைக்கு ப காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் அவங்களால ரிமெம்பர் பண்ணி சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் வந்து மறதிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பகல் தூக்கம் இருக்கிறவங்களுக்கு நம்மனால பார்க்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்த பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவிங் பண்ண முடியாது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தோன்னா அதை முடிக்கணும்னா முடியாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பகல் தூக்கம் அதிகமாக வரக்கூடியவங்களுக்கு நம்மனால பார்க்க முடியும் ஏன் இந்த மாதிரி வருது ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஓவராக இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு பகல் தூக்கம் அதிகமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தைராய்டு கம்ப்ளைண்ட் ஏன்னா தைராய்டுங்கிறதே வந்து ஒரு இடியோட்டிக் ஹார்மோன்னே நம்ம சொல்வோம் ஸோ நம்மளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரவே விடாது அந்த மாதிரி ஒரு ஹார்மோன் தான் தைராய்டு ஹார்மோன் ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் ஒரே குறைபாடு டி த்ரீ டி ஃபோர் குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அட்ரனல் லெவல் ஹார்மோன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு நிறையா ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க எப்போ பார்த்தாலும் கத்துகிறாங்க கோவப்படுறாங்கங்கும்பொழுது அவங்களுடைய அட்ரினலின் ஹார்மோனுடைய அளவு வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும் பதட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பகல் தூக்கங்கிறது நம்மளால் அதிகமாக பார்க்க முடியும் அடுத்து ஓவர் வெயிட்டு ஒபிசிட்டி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வரதுக்கு முடியாததுனால கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால கண்டிப்பாக தூக்கம் வரும் அடுத்து நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க பகல் பகல் பொழுது ஃபுல்லாக வந்து அவங்க தூங்கிட்டு நைட் ஷிஃப்ட் பார்க்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பகல் தூக்கம்ங்கிறது தான் அவங்க தூங்கி எந்திரிச்சாலும் அவங்களால ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு மைண்டோடு இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் மாற்றி பார்க்குறவங்க ஒரு டெய்லி ரொட்டீன் ஃபார்ம் பண்ணாதவங்க ஃபார் ஒரு 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 வேலை இருக்குது எனக்கு சரியாக தூங்குறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைட் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தூங்குவாங்க அடுத்த நாள் பார்த்தோன்னா நைட் ரெண்டு மணிக்கு தூங்குவாங்க காலையில் எட்டு மணிக்கு எழுந்திருப்பாங்க சில பேர் வந்து நைட் ரெண்டு மணிக்கு போய் தூங்கிட்டு காலையில மறுபடியும் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வேலை பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் ஸ்லீப் ஸ்டைல் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பகல் தூக்கம் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அடுத்து அடிசன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அட்ரல் ஹார்மோனுடைய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு இந்த தூக்கம் பகல் தூக்கம்ங்கிறது இருக்கும் அடுத்து நரம்பு தளர்ச்சி நோய்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேரலிசிஸ் பேஷண்ட்ஸுக்கு அப்புறம் நடுக்கு வாதம்னு சொல்லக்கூடிய பார்க்கின் சோனிசம் டிசீஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோன்னா நம்மளால் இந்த பகல் தூக்கம் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி பகல் தூக்கத்தினால பல நோய்கள் நமக்கு வரதோடு சேர்த்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போது எப்போ பார்த்தாலும் தூக்கம் வருதுன்னா நம்ம போய் படுத்து தூங்கிக்கலாங்கிறத தாண்டி அந்த மாதிரி ஏன் தூக்கம் வருது அந்த மாதிரி தொடர்ந்து நாட்பட்ட பிரச்சனையாக இது இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம அதை சரி பண்ணிக்கணும் அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஹைஜின்னு ஒரு விஷயம் இருக்குது தூக்க ஒழுங்கு முறை அப்படின்னே ஒன்று இருக்குது அப்படிங்கிறத பற்றி வரக்கூடிய எபிசோடில் நம்ம பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக பகல் தூக்கம்ங்கிறது ஒரு நோய் அது அதிகமாக இருக்கும் பொழுது என்ன காரணத்தினால உருவாகுதுங்கிறத நம்ம நிச்சயமாக கண்டுபிடிச்சு நம்ம ப்ராப்பரான ஸ்லீப் ஹைஜினோடு இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்